no hablar bien. பாடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் கேட்டீங்கன்னா தெரியாம யாராச்சும் தெரியாம இதுக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள வந்து இறந்துருவாங்க. இதுக்குள்ள யாராச்சும் வீட்டுக்குள்ள ஒரு கிணறு பாத்துருக்கீங்களா? Hey guys, welcome back to Nandri. எங்க வந்திருக்கேன்னு கேட்டா ஒரு பயங்கரமான அரண்மனைக்கு தான் வந்திருக்கேன். இந்த அரண்மனை ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை. இந்த பிளேஸோட எக்ஸாக்டான லொக்கேஷனை சொல்ல விரும்பல. மாதிரியான அரண்மனையை வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளே நான் என்ட்ரி ஆக போகிறேன். வேற லெவலில் இருக்க போது லெட் கெட் இன்டு தி வீடியோ. மோசமான அரண்மனை இல்லை, இது வந்து ஃபுட் ஸ்டெப்பாக வந்துருக்குங்க. வேற லெவலில் இருக்குங்க. இப்போ இதில் என்ன எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அந்த படிக்கட்டு எல்லாமே பிரேக் ஆகிருக்கு. இது காரணம் என்னங்க இங்கே என்ன வேறு இது எல்லாமே வந்து பிரேக் ஆகிருக்கு. நல்ல நல்ல இருக்கு பாருங்க. நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. எக்ஸாக்டாக பாருங்க அந்த இடத்துல வந்து தெரியுது. ஒரிஜினலான பெயிண்டிங்கு அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கணும்னா செம்ம பெருசாக இருக்குதுங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலலாம் உட்காந்து பேசியிருப்பாங்க ஜமீன்தார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்து எல்லாருமே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இது வந்து கந்தரகோட்டை ஜமீன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீனோட இப்போ நம்ம நின்று கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிருக்கவே முடியாது. ஸோ யார் நினச்சிருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம்லாம் உள்ளே போக முடியாது. ஆனால் இப்போ இதோட நிலைமை எப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக ரொம்ப அபேண்டன்ட்டாக இருக்குது. பிளேஸ்க்குள்ளே வர்றதுக்கு அப்பயும் பயமாக தான் இருந்துச்சு. உள்ள ஆளுங்க இதுக்குள்ளெல்லாம் போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்பயும் பயமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி அபேண்டன் பிளேசஸ்லாம் வந்து என்ன வேணா இருக்கலாம். விஷப்பூச்சி நிறைய அது இதுன்னு நிறைய இருக்கலாம். இதுக்குள்ளே யாருமே மக்கள் நடமாட்டமே கிடையாது. செம்மையாக இருக்குது இந்த இடம். எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. சமபெரிய கூட்டம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மாதிரி இருந்திருக்கு. இந்த ஸ்டெப்பில் இருந்தால் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக இடிஞ்சு போய் கிடக்கு. எவ்வளோ வருஷம் இருக்கு பாருங்க. பயங்கரமான அரண்மனைக்குள்ளே தான் அங்கே வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக அந்த அரண்மனை. ஆனால் அந்த அரண்மனை ஏன் இப்படி அணிச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு ரூம் ஒன்று போகுது. இந்த இடத்துலலாம் வச்சுருக்கதான் வந்து ஃபுல்லாக விளக்கு. இது வந்து கிச்சனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வேற லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போகிறேன். வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் நேரத்துக்கு தான் நான் போகிறேன். காலில் முள் குத்திச்சு கை சாச்சலாம். ஓய்யோ, இங்கே வருங்க கிணறுங்க. இங்கே வரேன். எவ்வளோ பெருசு
எவனாச்சும் தெரியாம யாராச்சும் தெரியாம இதுக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள வந்து இறந்துருவாங்க. இதுக்குள்ள எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க தெரியல. இது எப்படி இவ்வளவு பெரிய ஆக்சுவலா அது வந்து ஒரு இங்க பாருங்க இது கிச்சனுங்க. அது இந்த இந்த இது வந்து கிச்சனுங்க. இங்க பாருங்க இது ஃபுல்லா இடிஞ்சு போய் கிடக்கு. இது ஃபுல்லா இடிஞ்சு கிடக்கு. இப்போ இந்த ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிணறு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு ஒரு வீட்டுக்குள்ள கிணத்த பாக்குறேன். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண இது கபோர்டுங்க. இதெல்லாம் அரண்மனையிலேருந்து ஒரு கபோர்டு. அது வழியாக ஒரு சப்பை மாதிரி எங்கேயோ போகுது. எங்கெங்கேயோ போகுது எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இங்கே பாம்பு படுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இதெல்லாம் கிணறு இருக்குது ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது எந்த என்ன ரூமாக இருந்திருக்குனே தெரியல. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஹால் மாதிரி இருந்திருக்குங்க. இங்கே பாருங்க இது ஃபுல்லாக ஹால் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சந்திரமுகி கதவு மாதிரி இருக்குமா? ஓப்பன் பண்ண முடியல. வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். செம்மையாக இருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து த்ரில்லுக்கு சரியான பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான். வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு ஹிடன் அபாரண்ட் யாராச்சும் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்குறேன் தான் பாருங்க. எவ்வளோ சின்ன ஜன்னல் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்க. ஓ மை காட் செம்மையாக இருக்குங்க. இது எப்படி இதுக்குள்ளே இந்த கிணறு வச்சுருக்காங்கன்னு என்னால் சத்தியமாக எனக்கு நம்பவே முடியல. எப்படி இதுக்குள்ளே இந்த அரண்மனைக்குள்ளே கிணறு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஓரளவுக்கு இந்த அரண்மனையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஏ இவ்வளோ புதுசாக இருக்குது அரண்மனை. கிணறுலாம் இருக்காங்க.